வீட்டுக் கொடுப்பு சம்பந்தமாக பல்வேறுபட்ட விடயங்கள் உங்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இனி ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையுமா அப்படின்னு சொல்லுவார்கள். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படின்னு சொல்லி பல மொழிகள் இருக்கின்றது. அதனை நாங்கள் பார்க்கும் பொழுது வந்து அது உண்மையாகத்தான் இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் நாங்கள் சிறு வயதில் பழகின்ற பழக்கம்தான் வந்து நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கை வரைக்கும் இருக்கும். இது விட்டு கொடுத்தல் என்பது வந்து பெற்றோர்கள் ஒரு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். சிறிய சிறிய விடயங்களில் கூட நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுதான் எங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சிறிய சிறிய விடயங்கள் என்று சொல்லி பார்க்க போனால் இப்போ நானும் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கதைத்து கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களும் விட்டு கொடுத்ததன் காரணமாகத்தான் மாறி மாறி கதைத்து கொண்டு போகின்றோம். அதன் பால் வந்து நான் தான் கதைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைத்து கொண்டு போனேன் சொன்னால் நான் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியை செய்திருப்பேன். எனவே சிறிய சிறிய விடயங்களில் கூட நாங்கள் இந்த விட்டு கொடுத்தல் பண்பை வந்து வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியின் இறுதி பகுதியான சித்த மருத்துவ பகுதியோடு இணைந்து கொள்ளலாம். வணக்கம். சித்த மருத்துவம் நிகழ்ச்சியில் இந்த வார தொடர்ச்சியாக நாங்கள் மூல நோயில் பயன்படுத்தப்படும் மூலிகைகள் எவ்வாறான உணவு பழக்க வழக்கங்கள் என்னென்ன வகையான மூலிகைகளை பயன்படுத்தலாம் என்பது பற்றி பார்ப்போம். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் இந்த மூல ரோகமும் வயது வித்தியாசமின்றி யாவரையும் தாக்கக்கூடிய ஒரு நோய். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எங்களுடைய உணவு பழக்க வழக்கம் வாழ்வியல் முறைகளில் ஏற்படுற முக்கியமான மாறுபாடுகள் தான் இன்றைய காலகட்டத்தில் ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. சித்த மருத்துவத்தை பொறுத்த மட்டும் இந்த மூல நோய் வந்து எங்களுடைய தினசரியை பழக்க ஒவ்வொரு தினமும் எங்களுடைய உணவு பழக்க வழக்கத்திலேயும் சரி எங்களுடைய பருவகாலத்துக்கு ஏற்ப எங்களுடைய உணவு பழக்க வழக்கத்திலையும் சரி நாங்கள் ஆரோக்கியமான முறையை மேற்கொண்டமெண்டா இந்த நோயில் இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். முதலாவது நாங்கள் இந்த மூல நோய் இருக்கிறாக்கள் மலச்சிக்கல் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். மலச்சிக்கல் தீர்ந்தால் உடல் சிக்கல் தீரும் என்பது ஒரு பழமொழி. மலச்சிக்கல்ன்றது மலக்கட்டு வராமல் பார்த்து கொள்ளணும். அப்போ நிறைய நீர் அருந்த வேணும். நாங்கள் காலமே எழும்பி பல் துளக்கின உடனே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வில்வமில அப்படி சின்ன சீரகம் ஊறின நீராக இருந்தாலும் சரி அல்லது வெறும் குளிர்ந்த நீராக இருந்தாலும் சரி அதிகாலையில் எழும்பினோன்னா கிட்டத்தட்ட 400 மில்லி லிட்டர் நீருக்கு கிட்ட நாங்கள் அருந்தோணும். மூல நோயின் பாதிப்பு இருக்கிறாக்கள் இது ஒரு சிகிச்சை முறையாகவே மேற்கொள்ள வேண்டும். அதிகாலை எழும்பின உடனே நீர் குடிப்பது. மற்ற முக்கியமானது வந்து இந்த மிளக்கட்டு வராமல் இருக்கணுமெண்டா நிறைய கீரை வகைகள் பழ வகைகள் தானிய உணவுகள் போன்றவற்றை அதிகளவில் நீங்கள் உங்களுடைய உணவில் சேர்த்து கொள்ளணும். நேர்த்தன்மையான உணவுகள் அதிகமாக சேர்க்க வேண்டும். இப்போ ஒடியல் விறகு திணை குரக்கன் போன்ற உணவு கூறுகளை வந்து தானிய உணவுகளை கோதோடு சேர்த்து அவற்றை உணவில் கூடுதலாக சேர்த்து கொள்ள வேண்டும். அதிக காரமானதும் எண்ணெய்த்தன்மையானதுமான உணவுகளை தவித்து கொள்ள வேண்டும். மற்றது முக்கியமாக மூல நோயின் தாக்கம் இருக்கிறாக்கள் குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்ட உணவு கூறுகளையும் தவித்து கொள்ளணும். இப்போ உங்களுக்கு குளிர்மையாக எடுக்கணுமெண்டா ஒரு மண் பானையில் அல்லது மண் கூஜாவில் நீரை ஊற்றி வைத்து அந்த குளிர்ந்த நீரை பருகி வரலாம் அல்லது சின்ன சீரகம் வில்வமிலை போன்றன ஊறின நீரை அருந்தி வரலாம். ஆனால் குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்ட நீரையோ குளிர்பானங்களையோ தவித்து கொள்ள வேண்டும். இனி நாங்கள் மிளக்கட்டு வராமல் இருக்கணுமெண்டா முதலாவதாக உங்களுக்கு அடிக்கடி மிளக்கட்டு இருக்குதுண்டா அது மூல நோய் வர்றதுக்கு சாத்தியக்கூறாக இருக்கும். இந்த கடுக்காய் தோல் கடுக்காயை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதில் 10 விதமான கடுக்காய் இருக்குன்னு சொன்னான். நீங்கள் எங்களுடைய மருந்து கடைகளில் இருக்கிற அந்த வெறிக்கடுக்காய் என்ற கடுக்காயின் உலர்ந்த கனிகள் ட்ரை ஃப்ரூட்ஸ் உலர்ந்த கனிகளை எடுத்து உள் விதியை நீக்கி அந்த வெளிக்கனியை மட்டும் ஒரு 200 மில்லி லிட்டர்ன்னா கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் நீரில் ஒரு 10 கிராம் உலர்ந்த கனிகளை இரவில் போட்டு ஊற வச்சுட்டு அதிகாலையில் நீங்கள் அந்த நீரை வடித்து அருந்தி வந்தாலும் இந்த மிளக்கட்டு இருக்காது. அல்லது இரண்டு நாங்கள் முதல் மிளக்கட்டை சிகிச்சைக்க வேண்டும். அதுக்கு பிறகுதான் இந்த மூல நோய்க்குரிய சிகிச்சைகளை எடுக்க வேண்டும். அல்லது வந்து இந்த கடுக்காயின் உலர்ந்த கனிகள் விதை நீக்கின உலர் கனியின் வெளித்தோள்களையும் ரோசாப்பூ நிற ரோஸ் இதழ்கள்
அந்த ரோசா இதழ்களையும் சரி சமன் அளவுக்கு எடுக்கணும். அதில் நீங்கள் ஒரு 50 கிராம் எடுக்கிறீங்கன்னா இதில் 50 கிராம் எடுத்து ரெண்டையும் நல்லா உலர்த்தி பொடித்து அரிச்சு வச்சுக்கொண்டு மலம் இழகி போகணுமெண்டா இரவு சாப்பாட்டின் பின்பு நீங்கள் ஒரு 2 கிராம் இந்த கடுக்காய் தோலும் ரோசாப்பூ இதழ்களும் உலர்ந்த பொடித்த பொடியில் ஒரு 2 கிராம் அளவு அரை டம்ளர் வெந்நீரில் போட்டு நல்லா கலக்கி இரவு சாப்பாட்டின் பின்பு படுக்க போகிறதுக்கு முன்பு நீங்கள் அதை அருந்தி எடுத்துட்டு படுக்கணும். காலையில் நல்லா மலம் கழியக்கூடியதாக இருக்கும். அல்லது நீங்கள் இரவில் இந்த வண்டுகொல்லி கஷ்யா அலாட்டான்னு சொல்லுவோம், அல்லது சீமை அகத்தியண்டு, அந்த மூலிகையும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். வண்டுகொல்லி இலைகளை 1 நெட்டளவு இலைகளை சேகரித்து நல்லா உப்பு தண்ணியிலையும் கழுவி நல்ல தண்ணியிலையும் கழுவினா பிறகு சின்ன சின்னனாக அரிஞ்சு ஒரு புது வாணலியில் கொஞ்சம் நெய் விட்டு அந்த நெய் சூடானதும் முருகி சூடானதும் அதில் இந்த இலைகளை போட்டு மெல்லிசாக வதக்கிட்டு ஒரு வளர்ந்தவர்களண்டா 1 மேசக்கரண்டி அளவு அந்த இலையோடு சேர்ந்த நெய்யை இரவில் நீங்கள் சாப்பாட்டின் பின்பு எடுத்தால் காலையில் மிளம் கழிந்து மிளக்கட்டதுகள் நீங்கி நீங்கக்கூடிய தன்மை ஏற்படும். இவ்வாறாக நாங்கள் இந்த மிளக்கட்டை சீர் செய்யணும்.